रामानुजयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमर्चितपदाम् भुजयुग्मरुक्मम् व्यामोहतस्तदितराणि त्रिणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयाम् आद्यस्य न कुलपतेर्मुकुलाभिरामम् धीमत्तदङ्गिरिवलम् प्रणमामि मूर्धना भूतम् सरश्च मादाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीसर्गोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவணியவன் புறநரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தானே எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் வேறும் கொய்விலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பனா வாந்திகளும் சோழை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆந்த தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓரும் குருகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராட் அத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே தகிராஜ்ஞயா ஸ்ருதி ஹிர சூரிய தாரக்ரமாத் யா குர்வன் நிகமாந்தல குணமு நிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாராரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம்பரேண்யம் சடோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கிக பாஷ்யகாரம் சடாரிநாமானம் அகம் பிரபத்யே மாலினி தொழுதெழுமினோ வினைகட காலை மாலை கமல மலரிட்டு நீர் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல பெரிய பெரிய விஷயங்கள் ஆழ்வார் சாதிக்கிறார். அதிலும் குறிப்பாக சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னார். வியாக்கியானங்கள்ல சொல்லும் போது அழகாக சரணமாகும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சரணாகதி உபாயத்தை பற்றி சொல்றாராம். அதுக்கு முன்னாடி பொதுவா உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாசுரங்கள்ல பொதுவா உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஐந்தாவது பாசுரத்துல சரணமாகும் அப்படின்னா இப்ப சரணாகதி கிட்ட வந்துட்டார். நான் அதான் பிள்ளன் சாதிக்கிற அவனை ஆசிரியக்க க்ஷமரின்றி பக்தி யோகத்தாலே அவனை ஆசிரியக்க க்ஷமரின்றிய தன் திருவடிகளை உபாயமாகப்பற்றினார்க்கு அப்படின்னு சரணமாகவும் தலைந்தால் அடைந்தார்க்கு அப்படிங்கிறதுக்காக தான் சாதிக்கல. அப்படி சரணாகதி உபாயம் யார் பண்ணினாலோ அவர்களுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு அந்த பாசுரத்தை சொன்னார். அடுத்த பாசுரத்துல அது மட்டுமல்ல அவன் பிரதிபந்தக நிவாரணம் பண்ணக்கூடிய பாபத்தை இந்த பாபம் இருக்கும்போது எப்படி வைகுந்தம் கொடுப்பான் அப்படின்னா பாபத்தை ஒழித்து வைகுந்தம் கொடுக்கக்கூடியவன் அவன் தன் மெய்யர்க்கு மெய்யனே அப்படின்னார். அடுத்த பாசுரத்துல ஏழாவது பாசுரத்துல அனன்ய பிரயோஜனமாக யார் தொழுவார்களோ அவர்களுக்கு அப்படியே தன்னை உள்ளபடி காட்டி கொடுப்பவன் எம்பெருமான் அப்படின்னு சரணாகதி பண்ணவர்கள் தீரத்திலே பகவான் எப்படி அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். அது எட்டாவது பாசுரம். இப்ப பார்க்கணும் இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு விதிக்கக்கூடிய பாசுரம் இதுதான். சரணாகதி பண்ணினால் எம்பெருமான் மெய்யனாகும், சரணாகதி பண்ணினால் எம்பெருமான் அன்பனாகும், சரணாகதி பண்ணினால் எம்பெருமான் அணியனாகும். அதெல்லாம் முன் பாசுரங்கள்ல அணியனாகும் மெய்யனாகும் அன்பனாகும். ஆனால் இந்த பாசுரத்துல சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ற, அதாவது ஒரே விஷயம்தான், ஆனா நம்ம பார்த்து விதியாக சொல்லக்கூடிய. எப்படி ஆனால் ஸ்ரீராம சரண ஸ்லோகத்துக்கும் ஸ்ரீகிருஷ்ண சரண ஸ்லோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பெருமாள் ஸ்ரீராமன் என்ன சாதிக்கிறான்னா சகதேவ பிரபன்னாய, யார் வந்து என்னை ஒரு தடவை சரணாகதி பண்ணாலோ அவளுக்கு நான் அபயம் கொடுக்கிறேன், அபயம் சர்வபூதேபியோ ததாமி. ஆனா கிருஷ்ணன் ஒருபடி கீழே இறங்குறான், ஏன்னா அடுத்த அவதாரமான அப்படின்னால
யார் சரணாகதி பண்ணினாலோ அவளுக்கு அபயம் கொடுக்கறேன் இல்ல, நீங்க சரணாகதி பண்ணுங்கோ நான் அபயம் கொடுக்கறேன் அப்படின்னு சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு. அந்த மாதிரி இதுவரை வந்த பாசுரங்கள்ல சரணாகதி பண்ணுங்கோ அப்படிங்கிறது மறையா இருக்கு, மறைந்துட்டு. சரணாகதி பண்ணினால் எம்பெருமான் மெய்யனாவான், அன்பனாவான், அந்நியனாவான். இந்த பாட்டுல எட்டாவது பாட்டுல சரணாகதி பண்ணுங்கள் திருக்கண்ணபுரம் பணிமின் அப்படின்னு வரக்கூடிய பாசுரம், இனிமே வரக்கூடிய பாசுரம் இதை பற்றி கொண்டு வரக்கூடிய பாசுரம். எட்டாவது பாசுரம் பார்க்கலாம். அணியனாகும் தனதால் அடைந்த ஆர்க்கெல்லாம் பிணியும் சாரா பிறவி கெடுத்தாலும் மணி புனைந்த மதில் சோழ் திருக்கண்ணபுரம் பணிமின் நாளும் பரமேட்டி தன் பாதமே. எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை யார் ஆசிரியத்தார்களோ பிராபியமாக பற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் அணியனாக இருப்பவன், அதாவது சுலபனாக இருக்கக்கூடியவன், பக்கத்திலே இருக்கக்கூடியவன். அப்படி அவனை ஆசிரியத்தால் பிணியும் சாரா எந்த வியாதியும் வராது, அதுக்கு காரணமான பாபமும் இருக்காது, எதுவுமே எந்த துக்கமும் இருக்காது. பிறவி கெடுத்து ஆளும், நம்முடைய சம்சார பிறவியை ஒழித்து நம்மை சீதை குண்டத்திலே வைத்து ஆட்செய்வான், ஆட்கொள்ள செய்வான். மணிப்பனேந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் பணிவன், ஆகையினாலே ரத்னங்கள் பதிந்திருக்கிற மதில் சூழ்ந்திருக்கிற திருக்கண்ணபுரத்திலே நாளும் பரமேட்டி தன் பாதமே, அங்க இருக்கக்கூடிய பரமேஷ்டி எம்பெருமான் அவனுடைய பாதமே பணிவின், அவனுடைய திருவடிகளையே நீங்கள் சரணமாக பற்றி கொள்ளுங்கள். நாளும் என்னைக்கு வேணும்னாலும் அர்த்தம் இதுக்கு, என்று வேணுமானாலும் இதுக்கு ஒரு கால நியமம் இல்லை. 10 வயசுல தான் பண்ணணும் அப்படின்னும், இல்ல உபநயன ஆனப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னும், இல்ல 60 வயசுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னும் இந்த நியமம் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கு வேணுமானாலும் பண்ணலாம் என்பதாக. நாளும் பரமேட்டி தன் பாதமே பணிவின். பரமேட்டி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பரமேஷ்டி அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமம். பரமபதமான ஸ்தானத்திலே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம், உயர்ந்ததான ஸ்தானத்திலே இருப்பவன். அந்த உயர்ந்ததான ஸ்தானத்திலே இருப்பவன் தான் அப்படியே இந்த திருக்கண்ணபுரத்துல எழுந்துள்ளிருக்கானோ. அப்போ சீவைகுண்டத்துல இருக்கிற பெருமான் தானே நமக்கு மோட்சம் கொடுப்பான். ஏன்னா நாம சீவை குண்டம் போனோம்னா அங்க இருக்கிற பெருமான் நம்மளை அங்க கூட்டின்னு போயிடுவான். திருக்கண்ணபுரத்துல இருக்கிற பெருமான் திருக்கண்ணபுரத்துக்கு தான் கூட்டின்னு போவான். அவன் சீவை குண்டத்துக்கு கூட்டின்னு போவானா கேட்டா அவனும் இவனும் ஒண்ணுதான். அதனால சீவை பிள்ளா நடகா சாதிக்கிறார், ஆதலால் சீவை குண்டத்தில் எழுந்துருளி இருக்குமா போலே திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருந்த எம்பெருமானை பெருகைக்கு அவன் திருவடிகளையே உபாயமாக பட்டுங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால ரெண்டு பேரும் ஒரே பெருமாள் தான், ரெண்டு பேரும் சீவை குண்டத்துக்கு நம்மை அனுப்புவோர்கள். நமக்கு சுலபமாக நாம் ஆசிரியக்க வேண்டும் என்பதற்காக திருக்கண்ணபுரத்திலே வந்திருக்கிறான் அந்த சீவை குண்டநாதன். அந்த பரமேட்டி அவனுடைய பாருமே பணிவின் என்பதாக பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க பிள்ளானுடைய சீசுக்தி இப்படி தன் திருவடிகளையே பிராபியம் எல்லாருடைய துக்கங்களையும் துக்ககேதுவான சம்சாரத்தையும் போக்கி பிணியும் தாரா பிறவி கெடுத்தாலும் இருக்கோல்லையோ. பிணினா துக்கம்னு வச்சுருக்காங்க, பிணினா வியாதின்னு அர்த்தம், வியாதினாலே வரக்கூடிய துக்கம்னு அர்த்தம் வச்சுக்கணும். துக்க வியாதியும் எடுத்துருவான், வியாதினாலே வரக்கூடிய துக்கத்தையும் எடுத்துருவான், இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய சம்சாரத்தையும் எடுத்துருவான். துக்க ஹேதுவான சம்சாரத்தையும் போக்கி அவர்களுக்கு சுலபனாம், அவர்களுக்கு சுலபனாக அணியன் ஆகும். யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களுக்கு சுகேன அவர்கள் அவனை அடைய முடியும் என்னும்படி இருக்கக்கூடியவன். ஆதலால் சீவை குண்டத்தில் எழுந்திருளி இருக்குமா போலே திருக்கண்ணபுரத்தில் எழுந்திருளி இருந்த எம்பெருமானை பெருகைக்கு அவன் திருவடிகளையே உபாயமாக பற்றுங்கள். இதற்கு ஒரு கால நியமம் இல்லை, வேண்டிய போது ஆசிரியிக்கலாம் என்கிறார். திருக்கண்ணபுரம் பணிமின் நாளும் பரமேட்டி தன் பாதமேங்கிறதுக்கு திருக்கண்ணபுரம் பரமேட்டி தன் பாதமே பணிமின் அப்படின்னு அர்த்தம். திருக்கண்ணபுரத்தில் இருக்க பரமேஷ்டி சீவை குண்டநாதன் அவனுடைய பாதமே பணிமின். சீவை குண்டத்துல எம்பெருமான் பூர்ணனா இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்கான். இங்க ஏதோ வந்துட்டானேங்கிறதுக்காக நம்மள மாதிரி நினைச்சுக்க வேண்டாம், சீவை குண்டநாதன் தான். இங்க நாளும்னு ஒரு பதம் இருக்கு, நாளும்னா பொதுவா தினமும் அப்படின்னு அர்த்தம். தினமும் பணிமின் அப்படின்னா தினமும் பரநியாசம் செய்யணும்னு அர்த்தம் ஆயிடும். தினமும் சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி, தினமும் அக்னிஹோத்திரம் பண்ற மாதிரி, தினமும் திருவாராதனம் பண்ற மாதிரி, தினமுமே சரணாகதி பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிடும். ஆனா அந்த அர்த்தம் கிடையாது, ஏன்னா சக்ரதேவ பிரபன்னாய அப்படின்னு இருக்கிறபடினால ஒரு தடவை தான் பண்ணணும், ரெண்டாம் தடவை பண்ணக்கூடாது.
அதனால பிள்ளான் என்ன பண்றாருன்னா நாளும் அப்படின்னா எந்த நாள் ஆனாலும் அந்த நாளைக்கு அப்படின்ற அர்த்தம். அதனால இதுக்கு கால நியமம் இல்லை, என்னைக்கு வேணுமானாலும் பண்ணலாம். அது சாக்ஷாத் சுவாமி அர்த்தம் சொல்லும்போது நாளும் சர்வ காலமும் இதுக்கு ஒரு கால விசேஷம் தேட வேண்டாம், எல்லா காலத்திலும் வைத்துக் கொண்டு உங்களுக்கு கூடின போது ஆகலாம் என்றபடி அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு அந்த அர்த்தம் சாதிக்கிறார். அணியனாகும் தனதால் அடைந்தார்க்கு எல்லாம், தன்னுடைய திருடி அடைந்தவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும். அணியன்ன சுலபன், பக்கத்திலே இருக்கக்கூடியவன் அர்த்தம். சுலபன் போன வாசத்தையே பார்த்தோம். பிணியும் சாரா, பிணினா வியாதி, இங்கே துக்கத்தை சொல்லுகிறது. துக்கமும் கிட்டே வராது நம்ம கிட்ட. பிறவி கெடுத்தாலும் துக்கத்தை துக்கம் சொல்ல வேண்டியதானே, ஏன் பிணின்னு சொல்றான்னா பிணி துக்கம் அப்படிதானே வருது. ரோகம் நோத்த துக்கதாம் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். எம்பெருமானை பற்றினால் அவன் திருப்பி இந்த சம்சாரத்தை அவன் அடைய மாட்டான். ந ஜன்மா, திருப்பி மறுபிறப்புங்கிறது கிடையாது. ந ரோகம் நோத்த துக்கதாம், ரோகம் கிடையாது துக்கம் கிடையாதுன்னு வருது. அது அப்படியே தமிழ்ல எழுதியிருக்காரு, அவர் வேற ஒண்ணும் இல்ல. பிணியும் சாரா பிறவி கடுத்து ஆளும் அப்படின்னு. மணி புனைந்த பதில் சோழ் திருக்கண்ணபுரம் பனிமின் நாடும் பரமேட்டி தன் பாதமே. மணி பொன் எழுந்த மணி பொன்னெல்லாம் வைத்து இருக்கக்கூடிய மதில், இதெல்லாம் செய்யப்பட்டதான மதில் சோழ் திருக்கண்ணபுரம், அதில் இருக்கக்கூடிய பரமேட்டி, அந்த பரமேட்டியினுடைய பாதமே நாளும் எல்லா காலத்திலும் அதாவது என்று வேண்டுமானாலும் அதை பணிமின். இப்படியாக அவனை ஆசிரியிக்க வேண்டியது, சரணாகிதி பண்ண வேண்டியது. பிரணிபதன சகித பரநியாசத்தாலே உபாயமாக்கி கொள்ளுங்கள், அவனை சரணாகிதி பண்ணி அவனை உபாயமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமான இந்த பாசுரம். அடுத்தது, பாதனாலும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கே லினியன் குறை, வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதி யானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே. அடுத்தது, போன பாட்டில சொன்ன விஷயம்தான், அப்படிப்பட்ட அந்த திருக்கண்ணபுரத்தை நீங்கள் பணியுங்கள். அதுக்கு உதாரணமாக அழுவா தனியே சொல்லிக்கிறார், நான் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை நான் பணிந்தேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லல் இல்லாமல் நான் இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு தன்னுடைய பாக்கியத்தை சொல்லி அந்த சந்தோஷத்தை சொல்லி அதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் அதே விஷயத்தை. பிரபத்தி பிரபாவ வர்ணன பிரசங்கத்தாலே தமக்கு ஏவம் வித பிரதிபத்தி லாபத்தை ஸ்மரித்து கிருஷ்டராகிறான்னு சாட்சா சுவாமி சொல்றார். பிரபத்தியினுடைய பிரபாவம், அது தனக்கு இப்படி கிடைச்ச பிரபாவம், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அதை நமக்கு சொல்றார். அதன் மூலம் நாம் அதை இழக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிறார். பாதம் நாளும் பணிய, ஏதோ ஒரு நாள் பார்த்து அந்த நாள்ல எம்பெருமானுடைய திருவடியலை பணிய, தனியும் பிணி, நம்முடைய துக்கம் போகும், பிணி போகும், துக்கம் போகும், பாபம் போகும். ஏதம் சாரா, எந்த விதமான தோஷமும் வராது, இருந்த துக்கம் போகும், இனிமே வரப்போற தோஷமும் வராது அப்படின்னு. சாராதான் நம்மை சார்ந்து வராது. எனக்கேலி நீ என் குறை, எனக்கு என்ன குறை, நான் அந்த மாதிரி எம்பெருமானை நான் பணிந்து நிற்கிறபடினாலே எனக்கு எந்த குறையும் கிடையாது. வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதி ஆணை, திருக்கண்ணபுரத்துல எம்பெருமானுக்கு மதில் எப்படி அரணா இருக்கும், அந்த மாதிரி வேதனாவர்கள், வேதத்தை நாவிலே வைத்தவர்கள் வேதனாவர்கள், அந்த வேத அதாவது வேதவாய் வல்லார்கள், வேதமொழி வல்லார்கள், அவர்கள் விரும்பும் திருக்கண்ணபுரம். பரம வைதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வேதத்தினுடைய பரமதாத்பரியமான எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஊரை விரும்பி அங்கே வசிக்கிறார்களாம். அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து ஆதி ஆணை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே, அவனை அடைந்தவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது என்பதாக அர்த்தம். பிள்ளானுடைய சீசுக்தி, இப்படி அவன் திருவடிகளை ஆசிரியிக்கவே பகவத் அனுபவ விரோதியான உத்தர பூர்வ அகங்கள் எல்லாம் போம், அதில் ஒரு சம்சயம் இல்லை என்று சொல்லி கொண்டு முதல்ல இந்த விஷயத்தை சொல்ற. பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா அப்படின்னு அவன் திருவடிகளை ஆசிரியத்தால், தனியும் பிணி, பிணினா துக்கங்கள் எல்லாம் தனியா போய்விடும் அர்த்தம். ஏதம் சாரானா
தோஷம் வராதுன்னா அதான் போயிடும் சொல்லாச்சே அப்படின்னா முன்னாடி இருந்தது போயிடும் இனிமே வரப்போது வராது அப்படின்னு அர்த்தம். அதை பூர்வோத்தராகம் அப்படின்வா, உத்தர பூர்வாகம். அகம்னா பாபம், உத்தரன்னா பின்னாடி வரக்கூடிய பாபம், பூர்வான முன்னாடி செய்த பாபம். எல்லா பாபங்களும் போயிடும், முன்னாடி செய்த பாபம் போயிடும், பின்னாடி செய்ய போற பாபம் போயிடும்னு சொல்ல முடியாது. இன்னும் செய்யவே இல்லையேன்னு கேட்டா அது ஒட்டாது, அதுக்கு உத்தராகம் ஒட்டாது, பூர்வாகம் நசித்து போகும் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தை முதல்ல சொன்னார். பாதண்டாலும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா, எந்த தோஷமும் நம்மை சார்ந்து வராது. அப்புறம் எனக்கே இனி என் குறை அப்படிங்கிற, எனக்கு என்ன குறை ஏன்னு கேட்டா அவன் திருவடிகளையே பிராபியமாகவும் பிராபகமாகவும் பற்றப்பெற்றேன், எனக்கு இனி என்ன குறை உண்டு என்று கொண்டு ஸ்வலாபத்தை பேசுகிறார், தன்னுடைய லாபத்தை பேசுற, எனக்கு என்ன குறை. அவன் திருவடிகளையே நான் ஆசிரியச்சுட்டேன், எல்லாருக்கும் சொன்னாரே நீ எப்படின்னு கேட்டா நான் நிம்மதியா இருக்கேன், பூர்வோத்தராகும் போகுமா போகாத அந்த சர்ச்சை எல்லாம் எனக்கு வேணாம், நான் ஆசையத்தை எனக்கு எல்லாம் போயிடுத்து, ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு. தனக்கு குறையில்லாத பிரபத்தி பண்ணபடினாலே தனக்கு ஒரு குறையும் இல்லாமல் தான் இருக்கக்கூடிய நிலையை ஆழ்வார் தெரிவித்து அதிலே சந்துஷ்டராக சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு. பாதம் நாளும் பணிய, நாளுங்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தினமும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாளும் அப்படின்னா ஏதா, அதாவது எல்லா காலமும் எந்த காலத்திலாவது பாதம் பண்ணியா அப்படின்னு, என்ன காலம் ஆக வேணும் என்று விசேஷித்து தேட வேண்டா, ஏதேனும் ஒரு காலத்திலே அவனை பிரபத்தினாலே ஆசிரித்தால் தனியும் பிணி, வியாதி பிணி போகும், பிணிக்கு காரணமான பாபம் போகும், பிணியினாலே வரக்கூடிய துக்கம் போகும், எல்லாம் போகும். இங்க முக்கியமா பாபம் தான் விவக்சிதம், ஏன்னா பழைய பாபம் போகும் புது பாபம் ஒட்டாதுன்னு சொல்ல போற. ஏதம் சாரா, ஏதம்னா தோஷம், இனிமே செய்ய போற பாவம் அது ஒட்டாது அப்படின்னா, அப்படின்னா பாவம் செய்யலாமா ஒட்டாதுங்கிற அப்படி அர்த்தம் கிடையாது, செஞ்சு தெரிஞ்சா ஒட்டதான் ஒட்டும். அபுத்தி பூர்வகமாக செய்யாமல் வரக்கூடிய பாப்பம் ஒட்டாதுன்னு இருக்கும். இதையும் சாட்சாசம் விசாரிச்சிருக்க. இங்கு பிராமாதிகமான உத்தராகம் விவசிதம், எந்த பாப்பம் ஒட்டாதுன்னா நம்மையும் மீறி நடந்துடுற பாப்பம் ஒட்டாது, நமக்கே தெரியாமல் நடக்கும் சிலதெல்லாம், அந்த பாப்பம் ஒட்டாது. எனக்கேலின் என் குறை, எனக்கு இனிமே என்ன குறை. வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதி ஆனை, வேதனாவர்னா நாக்குல எப்ப பார்த்தாலும் வேதம் இருக்குமா, பொதுவா வேதனாவர்னா வேதம், வேதம் யார் அதிகம் பண்றாலும் அவ்வளவுதான் வேதனாவர்னு சொல்றோம். அதாவது என்னன்னு கேட்டா புஸ்தகங்கள்லாம் படிக்கிறவா வச்சுக்கோங்க, நியாய படிப்பா அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் வேலை அடுத்து புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சுவா, இதை விட்டுடுவா, எல்லாருமே பொதுவா அப்படிதான். ஆனா வேதாத்தியனம் பண்றவர்கள் பாவங்க, அவ என்னைக்கு வேதாத்தியனம் பண்ண ஆரம்பிச்சாலும் அன்னிலிருந்து கடைசி வரைக்கும் அவளுடைய கடைசி மூச்சு விடுற வரைக்கும் அவ வேதம் சொல்லிட்டு தான் இருப்பான், நித்தியமே பிரம்மயஜம் பண்ணிட்டு இருப்பாள், பிரம்மயஜத்துல நித்தியம் வேத பாராயணம். அது தவிர கோயில்ல எப்பப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் வேத பாராயணம், அது தவிர கிரகங்கள்லாம் எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் வேத பாராயணம், யார் யார் கூப்பிடுறாளோ அப்பப்போ அவாத்தெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் வேத பாராயணம். வேதம் தான் அவளுடைய மூச்சு, இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பா, சொல்லி கொடுத்து அத்தியனம் அத்தியாபனம் பிரச்சாரணம் பாராயணம் தாரணம் எல்லாத்துக்குமே முக்கியமா மனசுல தரிசனம். வேதமே ஜபேன் நித்யம் யதா கால மதந்திரிதான் இருக்கு, வேதத்தை தான் எப்பவும் ஜபம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி வேதத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தானா அதுவே பெரிய பகவத் கைங்கரியம் அது, ஏன்னா வேதமே பகவானுக்கு துல்லியம் அது. அதனால வேதத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பகவான ஜபம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் அது. அதனால அதுவும் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயில் சுவாமிகள் இருந்தார். அவருடைய கடைசி இதுல வேதம், அவர் வேத வேதம் சொல்லிட்டு இருந்தாராம் ஆத்துல. அப்ப அண்ணங்கராச்சார சுவாமி என்ன இப்ப கூட உட்காந்து திரு சுடா மாதிரி சொல்லிட்டு வருவார், சின்ன பசங்க சொல்ற மாதிரி இந்த வயசுல கூட இவ்வளவு சமப்பட்டு சொல்றீரே அப்படின்னா, அவர் சொன்னா மறக்க கூடாதுன்னா அப்படின்னாரா, மறந்து போக கூடாது இது நமக்கு மிக முக்கியமானது அப்படின்னாராம். அந்த மாதிரியாக வேத நாவர் அப்படின்னா அந்த நாக்குல வேதம் இருக்குன்னா ஏதோ கொஞ்ச நாள் இருக்குங்கிறது கிடையாது, இடைவிடாமல் எப்பவுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு அதுவேதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேற எதையுமே மதிக்க மாட்டார்கள், அந்த வேத புருஷனான எம்பெருமானை தவிர வேற யார வயதுக்கு மதிக்கணும் நாக்குல வேதம் இருக்கிறவா. அதனால வேதநாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதி ஆனை திருப்பண்ணபுரத்திலே
ஆதியான சகல லோகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அடைந்தார்க்கு அவனை அடைந்தவர்களுக்கு அல்லல் இல்லை அப்படின்னார். எந்த விதமான அல்லலும் எந்த விதமான துக்கமும் அவர்களுக்கு கிடையாது. அதுக்கு உதாரணமாக தன்னையே சொல்றார், ஏன்னா எல்லாம் போயிட்டு தோல்வியும். அதனால எனக்கேல் இனி என் குறை, எனக்கேல் அப்படின்னா எனக்கானால் அப்படின்னு தான். எனக்கானா என்ன பண்ண அப்படின்னா நான் தான் அவத்தருடைய பிராபியமாகவும் பிராபகமாகவும் பற்றி விட்டேனே, அதுவிற்கு எனக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனை யார் பாதம் நாவலும் பண்ணி அவனையே பிராபியமாக பிராபகமாக பற்றியவர்களுக்கு எந்த பாப்பமும் வராது, எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா. என்ன யாருக்குமே வராதுன்னா எனக்கும் வராதுன்னு கேட்டானா நானும் பிராபியமாக பிராபமாக பற்றினேன். அதனால எனக்கேல் அப்படின்னு சொல்லி, ஏல் என்கிறது சம்பாவனா தியோதகரம், எனக்கு குறை சம்பாவிதமோ, எனக்கு போய் குறை வருமா, நான் தான் பிராபியமாகவும் பிராபமாகவும் எம்பெருமானை பற்றி விட்டேனே, சரணாகிதி செய்து விட்டேனே, எனக்கு எப்படி குறை வர முடியும் அப்படின்னு தாற்பயத்தில் இருக்கு. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கேல் அப்படின்னா எனக்கோன்னு அர்த்தம். எனக்கு என்ன குறை வருது, எனக்கோ எந்த குறையும் கிடையாது அப்படின்னு. அதாவது உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றேன், எனக்கு நான் ஏற்கனவே சரணாகிதி பண்ணிட்டேன், இப்ப சரணாகிதி யார் பண்ணலையோ அவளுக்கு உபதேசம் பண்றேன்னு வச்சுக்கோங்களோ. அப்ப வந்து எனக்கு என்ன, எனக்கு என்ன குறை, நான் உங்களுக்கு இனிமேதான் சரணாகிதி பண்ணலாமா வேணாமா எப்ப பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சு பண்ற மாதிரி இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒண்ணும் குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிருதகிருத்தியம் செய்து முடிச்சாச்சு அப்படிங்கறதை நான் வந்து அதை அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் ஏதம் சாரா எனக்கே இனி என் குறை, வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே, இல்லை அல்லல் எனக்கேல் இனியன் குறை, அல்லி மாதர் அமரும் திருமார்பினன் கல்லிலே இந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே. இல்லை அல்லல் எந்த விதமான துக்கமும் கிடையாது, எனக்கேல் இனி என் குறை, எனக்கு இனிமே என்ன குறை வரப்போறது எதுவும் கிடையாது. ஏன்னா அல்லி மாதர் அமரும் திருமார்பினன், அல்லி மாதன் பிராட்டியார் இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன் தலையிலே எந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல, அந்த திருக்கண்ணபுரம் அந்த திவ்ய தேசத்துடைய பெயரையே சொல்ல, நாளும் துயர் பாடு சாராவே. திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லுங்க சொன்னாலே இந்த துயர் துக்கங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, நாளும்னா ஒரு நாளும்னு அர்த்தம், ஒரு நாளும் துயர் துக்கங்கள் பாடு பக்கத்திலே சாராவே வந்து ஆசிரியக்காது, ஒரு நாளும் ஒரு விதமான துக்கமும் கிட்டையே வராது என்பதாக அர்த்தம். திருக்கண்ணபுரத்தை சொல்ல, அதாவது இந்த பாட்டில் ரெண்டு மூணு விஷயம், முதல் விஷயம் எம்பெருமானை சேவிப்பது இருக்கட்டும், அவனே ரட்சகன்கிறது இருக்கட்டும், திருக்கண்ணபுரம் சொல்ல செய்ய நம்ம துக்கங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு அர்த்தம். திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடு சாராது. இன்னொரு அர்த்தம், இன்னொரு விசேஷம், அல்லி மாதர் அமரும் திருமார்பினன் அப்படின்னு பிராட்டியானவர் கூட வக்ஷஸ்தலத்திலே இருக்க அப்படினால, அப்ப நமக்கு எனக்கே என் குறை, நமக்கு குறை இருக்க முடியாது. ஆசிரியனத்தில் குறைவு பார்த்து நம்மை அவன் அனாதிரியாகபடி நம் பக்கலுள்ள வியாஜ மாத்திரத்தை விஷீகரிக்கும் பண்ணும் சுவாவையான ஜெகன் மாதாவோடு நித்திய சம்சிஷ்டனா இருக்கிறவன், நம்ம எம்பெருமானை சரணாகிதி பண்ண கூட அந்த சரணாகிதியிலேயே குறை வந்துடும். சரணாகிதியே 100% ஒரு குறையும் இல்லாம நல்லா பண்றோமாங்கிறது சொல்ல முடியாது. அப்ப அதுல குறை வந்துருத்தனா, அப்ப இந்த இந்த சரணாகிதியெல்லாம் பூர்த்தி இல்லை, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு எம்பெருமான் சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக பிராட்டியானவர் பக்கத்திலே இருந்து புருஷகாரம் பண்ணி இதுதான் சரணாகிதி, இவனுக்கு ரட்சணை பண்ணணும், ஏன்னா உங்க காலில் விழுந்துட்டான் இல்லையோ அதுதான் சரணாகிதி. அதுல ஏதாவது குறை இருந்தான்னா இருந்துட்டு போறோம், உண்மைதான உபாயமா பத்தி இருக்கான், இது மற்ற உபாயம் போல இல்லையே, இது வியாஜம் தானே, மற்ற உபாயமா இருந்தா உபாயத்துல என்ன குறையோ அதுக்கேற்ற மாதிரி பலன்ல குறைவு வரும், இது அப்படி இல்லையே, நீர் தான் உபாயம், அண்ணன் உபாயமாக பற்றுவதுதான் சரணாகிதி. அதனால உங்ககிட்ட எந்த குறையும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னா நீர் அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், இல்லாட்டா உங்களுடைய தயைக்கு குறைவாயிடும் அப்படின்லாம் சொல்லி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பிராட்டியானவர் அங்க பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த குறையும் கிடையாது. இல்லை அல்லல், இல்லை அல்லல் எனக்கேல் இனி என் குறை, அல்லி மாதர் அவரும் திருமார்பினன் கல்லில் ஏந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல ஆளும் துயர் பாடு சாராவே. அவன் திருவடிகளை ஆசிரியத்து
நிரஸ்த அகில துக்க நானேன், எனக்கு இனி என்ன குறை உண்டு என்று பிரீத்திய திசையத்தாலே பின்னையும் தம்முடைய லாபத்தை சொல்லி அவனே ரட்சகன் என்று விசுவசிக்க மாட்டீராகில் திருக்கண்ணபுரம் என்று சொல்லுங்கள். சொல்லவே ஒரு நாளும் துக்கங்கள் வாரா என்கிறார். இல்லை அல்லால் எனக்கே இனி என் குறை அப்படிங்கிறது போன பாட்டிலே சொல்லியாச்சு. எந்த துக்கமும் கிடையாது, எனக்கு என்ன குறைவா போகுது, நான் எம்பெருமானை ஆசிரியச்சுட்டேன் அப்படின்னு முன்பாட்டிலே சொல்லியாச்சு. இப்ப எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அந்த பிரீத்தினாலே திருப்பி சொல்றாராம். பிரீத்தி அதிசயத்தாலே பின்னையும் தம்முடைய லாபத்தை சொல்லி, நமக்கு பெரிய லாபம் வந்துருக்கும்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் ஒரு தடவை சொல்லி அனுப்போம், ஒரு நாலஞ்சு தடவை ஒத்து ஒத்துட்டு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி பாக்கலாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சரணாகிதி பண்ணினேன்னு எனக்கு என்ன குறை, அவன் திருவடிகளை ஆசிரியித்து நிரஸ்த அகில துக்க நானே எல்லாத்துக்கும் போயிடுது, எனக்கு என்ன குறைன்னு இதே திருப்பி சொல்றார் பிரீத்தினால. சரி, அது சொன்னார். இந்த பாட்டை சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அவனே ரட்சகன் என்று விஸ்வசிக்க மாட்டீராகில் திருக்கண்ணபுரம் என்று சொல்லுங்கள். அவனே ரட்சகன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலைன்னா அதுல திருக்கண்ணபுரம் சொல்லுங்க, சொன்னப்புறம் என்ன இருக்கு பாருங்க. என்ன ஒண்ணா, சொல்லவே ஒரு நாளும் துக்கங்கள் வாரா, ஒரு நாளும் ஒரு துக்கம் வராது அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமையை எடுத்து சொல்றார். இல்லை அல்லால் எனக்கேல் இனி என் குறை, அல்லி மாதர் அமரும் திருமார்பினல். அல்லி மாதர், அல்லினா புஷ்பம், புஷ்பத்தில் இருக்கக்கூடிய மாதர்னா பெண், அதான் பெரிய பிராட்டியார். அவர் அமரும் திருமார்பை உடையவன். கல்லில் ஏந்த மதில் சூழ் முன் பாட்டெல்லாம் மண் போனே, இந்த மணி பொண்ணு எல்லாம் இருக்குன்னா, இப்ப கல்லினாலேயே இருக்கக்கூடிய மதில் சூழ் திருக்கண்ணபுரம் என்று அந்த ஊர திருநாமத்தை சொல்லவே நாளும் ஒரு காலத்திலும் துயர் பாடு துக்கங்கள் படக்கூடிய கஷ்டம் அது வராது, இல்ல துக்கங்கள் பாடுசாரான கிட்ட வராது என்பதாக அர்த்தம். துக்கங்கள் கிட்டையே வராது என்பதாக அர்த்தம். பாடுசாரா வினை பற்றத வேண்டு வீர் மாடநீடு குருகூர் சடகோபன் சொல் பாடலான தமிழ் ஆயிரத்துடி பத்தும் பாடி ஆடி பணிமினவன் தாள்களே. பலஸ்ருதி போன பாட்டுல கடைசியா நிகவனம் ஆக சொல்லியிருக்க, நாளும் துயர் பாடுசாரவே ஒரு நாளும் துக்கங்கள் வராது திருக்கண்ணபுரம் சொன்னால் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப சொல்றாரு எல்லாருக்கும் சுலபமான உபாயம் சொல்றேன் கேளுங்கோ. கடைசி பாசுரம், பாடுசாரா வினை பெற்ற வேண்டியது, பாடுசாரானா பாடுபடாமல் அர்த்தம், பாடுபடாமல் கஷ்டப்படாமல் உங்களுடைய துக்கம் பாபங்கள் எல்லாம் போகணும்னு ஒரு வழி சொல்றேன். எல்லாருக்கும் வினை பற்ற வேண்டுவீர், பாபங்கள் எல்லாம் மொத்தமா போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறா. பற்றறனா சம்பந்தம் இல்லாமல், வினைனா பாபம், பாபம் நம்ம கிட்ட சம்பந்தப்படாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறோங்க நல்லது. அப்படின்னா தியானம் பண்ணணும்னா தியானம் எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறோங்க நல்லது. ஒரு கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக பாபம் மொத்தத்தையும் போக்கக்கூடிய வழி அது சொல்றேன் கேளுங்க. பாடு சாரா, ஒரு பாடும் படாமல் வினைப்பற்ற துக்கத்தை வேறோட அறுப்பதற்கு வேண்டிய ஆசைப்படுகிறீர்களா, அப்படியானால் இதை செய்யுங்கள். என்னன்னு கேட்டா, மாடநீடு குருகூர் சகோபன் சொல் பாடலான தமிழ் ஆயிரத்தொழிப்பத்தும், நீண்ட மாடங்களை உடைய திருக்குருகூர் அங்க இருக்கக்கூடிய சரகோபன் சொல் பாடலான தமிழ் அதுல ஆயிரத்துல இப்பத்தும் பாடி ஆடி, இந்த திருக்கண்ணபுரம் பாடியும் பாடி ஆடி பணிமின் அவன் தாள்களே, அவனுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணுங்கள். ரொம்ப சுலபமான உபாயங்கிறது இதுதான், திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை சரணாகதி பண்ணுங்கள், அதையே போக்கியமாக நினைத்து சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு. இதுதான் சுலபமான உபாயம் அப்படின்னா, இதுல பணிமின்ங்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டுல ஆயிரத்து இப்பத்தும் பாடி ஆடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பத்து பாட்டையும் பாடி கானம் பண்ணி ஆடி பிரீத்தினாலே அந்த இடத்திலே ஆடிக்கொண்டு சரணாகிதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற பாடி ஆடின்னு ஒரு விஷயம் அழகா இருக்கு. பாடினா எதை பாடணும்னு கேட்டா இந்த திருவாமொழியை பாடி ஆடின்னு அர்த்தம். அதனாலதான் பிள்ளை அழகா சொல்ற, சுகரூபமான உபாயத்தாலே நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் கொண்டு எம்பெருமானை பெற வேண்டினீர் திருவாய்மொழியை பாடுங்கள் என்கிறார். அழகா முடிச்சுட்ட, ரொம்ப சுலபமான உபாயத்தினாலே நம்முடைய பாபத்தை போக்கி எம்பெருமானை அடைய வேணுமா, ஒரே வழி திருவாய்மொழியை பாடுங்கள் அப்படின்னு பிள்ளானுடைய சிசுக்தி. எத்தனை அழகா சிசுக்தி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட இவ்வளவு அழகா இருக்காது. அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றாங்க இல்லையா, இது வேணுமா அப்படின்னால் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி சுகரூபமான உபாயத்தாலே கஷ்டமே படாமல்
சுத்தமான உபாயத்தினாலே பாபத்தை போக்கி எம்பெருமான் திருவடிகளை அடையும் அடையணுமா அப்படின்னா ஆமாம்னா அப்ப திருவாய்மொழியை பாடுங்கள் சுகரூபமான உபாயத்தாலே நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் கொண்டு எம்பெருமானை பெற வேண்டுவீர் திருவாய்மொழியை பாடுங்கோள் என்கிறார் அப்படின்னு ரொம்ப சாரமான விஷயம் இருக்கு திருவாரூர்படியில பாட்டினுடைய அர்த்தம் பாடுசாரா கஷ்டப்படாமல் வினை பற்று அற வேண்டுவீர் கர்மம் கர்ம சம்பந்தத்தை தொலைக்க வேண்டுவீர் பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய கர்மங்களை போக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஜனங்களே மாடனேடு குருகூர் சடகோபன் சொல் மாடங்கள் நீண்டிருக்கிற திருக்குருகூர் அதிலே இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவருடைய சொல் அவருடைய அருளி செயல் பாடலான தமிழ் கான ரூபமா இருக்கக்கூடிய தமிழ் அதனாலதான் இதை பாட முடியும் எல்லாம் பாட முடியாது இது பாடலான தமிழ் ஆனப்பட்டான இதை பாடி ஆட எல்லாம் பண்ண முடியும் இப்போ பாடலான தமிழ் ஆயத்துள் இப்பத்தும் பாடி ஆடி பாடி பிரீத்தினாலே ஆடி பணிமின் அவந்தாள்களே பிரீத்தினாலே பிரணாமம் பண்ணுங்கள் அப்போ எல்லா தடைகளும் போய் எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு அர்த்தம் அப்படியே ஆச்சரியமா முடிக்கும் போதும் பணிமின் அவந்தாள்களே அப்படின்னு சரணாகதி உபாயத்தையே சொல்லி அழகா முடிச்சிருக்கார் சர்வஸ்ரேஷ்டியா ஸ்வகீயைரபி ஜகதவனா தண்ட சண்டாதிபத்யாத் நீலாயா வல்லபத்வாத் அமிர்த விதரணாத் பக்த சுஸ்னிக்தபாவாத் தாசானாம் சத்யபாவாத் அதிசுஜனதயா தோ ஜகத் காரணத்வாத் ஸ்ரீமான் வேதா பிரதீக்ஷாஹ பவபயஹரணே சேத்யபவனிச்சதாரிஹி எம்பெருமான் வேளா பிரதீக்ஷன் சமயத்துக்காக காத்து கொண்டிருப்பவன் நமக்காக இப்போ சிவகண்டத்துல காத்துட்டு இருக்கான் நம்ம சரணாகதி பண்ணியாச்சுன்னா அன்னிலேந்து காத்துட்டு இருக்கான் அதி சுஜனத்தையா ரொம்பவும் சுஜனன் சுஜனன்னா சுலமாக பழகக்கூடியவன் எல்லாரோடும் எல்லாரையும் ஆசிரியக்கும்படி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அந்த பாசுரத்துல அணியனாகும் தனதால் அடைந்த ஆற்கல் ஆம் பிணியும் தாரா பிறவி எடுத்தாலும் அப்படின்னு சொல்லச்ச மிகவும் சுலபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொன்ன அதோ ஜகத் காரணத்வாது அது மட்டும் இல்ல ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் திருக்கண்ணபுரத்து ஆதி ஆணை அடைந்தார்க்கு என்ன ஆனாலும் ஜெகத் காரணங்கிறது தெரியாமல் இருந்தா மோட்சம் கிடைக்கும் ஜெகத் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருந்தா மோட்சம் அதனால ஜெகத் காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமான் அடுத்து ஸ்ரீமான் அலிமாதர் அமரும் திருமார்பினன் அப்படின்னு இருக்கோம் திரட்டே திருமார்பிடே உடையவன் வேளா பிரதீக்ஷா அவசரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பான் பவபயஹரணேச்ச சம்சாரத்தை போக்கடிப்பதில் நம்முடைய சம்மதம் நம்முடைய வேலை எப்போ வரப்போகிறது என்று காத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு இப்படியாக இது அபானேச்சதாரிஹி என்று நம்மாழ்வார் மாலை நன்னி என்கிறார் திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார் ஸ்ரீமான் வேளா பிரதீக்ஷா பவபய ஹரணே சேத்யபானி சடாரிஹி அபே ஆக எம்பெருமானை ஆசிரியுங்கள் ஆசிரியித்தால் அவன் வைகுந்தம் கொடுப்பான் அதுவரை நமக்காக காத்து கொண்டிருப்பான் அப்படிங்கிற அழகான அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் இப்போ இதுல இருந்து 9:10 முடிந்தது அடுத்து 10:10 ஆரம்பிக்கலாம் 9:10 மொத்தத்துக்கும் சேர்த்து சாரமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று சாரத்துல இருக்கு அபாவியகோ பந்து சீரகிருத்தய சீத ஜலதிஹி சசம்பந்தோத்தா ஸ்வகுணகரிமஸ்மரண பர அசக்கியோ விஸ்மர்த்தும் கடகமுக விசம்ப விஷய சுமஜானிஹி சித்தியுன்முக சமய இச்சன் அவசரம் அபாவி அனுபவிக்கப்பட்டார் எம்பெருமான் இந்த 10 திருவாய்மொழியில 10 விதம் அனுபவிக்கப்பட்டார் 9:10 முதல்ல என்ன கேட்டதுன்னா பந்துஹு சகலவித பந்துவா இருப்பான் அதாவது கொண்ட பெண்டர் மக்களுற்றார் சுற்றத்தார் படரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மட்டி ஆகுமில்லை மற்ற பந்துக்கள்லாம் பந்துக்களா இல்லாமல் இருக்கச்ச சர்வவித பந்துவாக எம்பெருமான் இருப்பான் அப்படிங்கிறத அந்த முதல் திருவாய்மொழியை கொண்ட பெண்டர்ல சாதித்தார் சீரகிருத்த தயாகா ரொம்ப நாளா எம்பெருமான் தயவு பண்ணியிருக்கான் இப்பதான் சரணாகதி பண்ணி அப்புறம்தான் தயவு பண்ண போறாங்கிறது இல்ல சரணாகதி பண்ண வச்சதுக்கே தயவு பண்ண வச்சிருக்கான் சரணாகதி பண்ணும் தோணும் போது அதுக்கே தயவு பண்ண வச்சிருக்கான் அப்படி தோண வைப்பதற்கு காரணமாக ஆச்சாரிய சம்பந்தத்தை பெறும்போது அப்பவே தயவு பண்ணியிருக்கான் எம்பெருமான் அதனால பண்டைய நாளாலே நின் திருவருளும் பங்கேற்றால் திருவருளும் கொண்டு ஆழ்வார் ஆரம்பிக்கிற
அந்த மாதிரி பண்டைய நாளாலே இருக்கிற குடிகுடி வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நாங்கள்னு சொல்ற. அதனால சிரகிருத தயா முனால தயவு பண்ணிட்டு இருக்கான்ங்கிறத புரிஞ்சுக்கணும். மூணாவது, ஸ்ரீ இளஜலதிஹி சௌசீல்யம் உள்ளவன், நல்லா கலந்து பழகக்கூடியவன், ஓர் ஆயிரமாய் உலகேழளிக்கும் பேராயிரம் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு, ஓர் ஆயிரமாய் அப்படிங்கிற திருவாய்மொழியில எம்பெருமான் சீல ஜலதிஹி சீலக்கடலாக இருக்கான்னு சொன்ன. சசம்பந்தாது கோத்தா, தன்னுடைய சம்பந்தத்தினாலே ரட்சிப்பவன். அத ஆழ்வார பார்த்து பெருமாள் சொல்ற, ஆழ்வாரே நீ இப்படி எல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு என்ன கூவிக்கொண்டு எல்லாம் பண்ணணும், எனக்கு உனக்கும் சம்மதம் இல்லையா, நான் ரட்சிக்க மாட்டான்னா அம்மா அப்பா குழந்தைய ரட்சிக்கிறாம நான் உண்மை ரட்சிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் மையார் கருங்குண்ணி, அதுல மையார் கருங்கண்ணி அப்படின்ற இதுல. அதனால சசம்பந்தார் கோத்தா ஸ்வகுணகரிம ஸ்மாரண பரஹா, தன்னுடைய குணப்பெருமையை நினைக்க வைப்பவன், எம்பெருமானுடைய குணங்களுடைய பெருமை அதை யாரும் மறைக்காம அதை நினைக்கும்படி பண்ணியிருக்கிறவன் எம்பெருமான். அதுதான் எண்ணீர் சேவலம் அப்படிங்கிறதுல, எண்ணீர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனையும் வேண்டும் அப்படின்னு அந்த பட்சிகளை பார்த்து சொல்லுகிறார். எம்பெருமானுடைய குணங்களையே அவள் மறக்காமல் இருக்கா, மறந்துடணும் அப்படின்னா கூட மறக்காமல் அந்த பட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால கண்ணனை கூவ வேண்டாம் சொன்னா கூட, என் உயிருக்கு அது காரணம்னா சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறான். அப்படி எம்பெருமான் தன் குணத்தை மறக்க வைக்காதபடி பண்ணுவான் அப்படின்னு தாற்பயம். அசக்கியோ விஸ்மர்த்தும், அந்த மறக்கப்பட முடியாதவன், போனதுல நினைக்கப்படவனுங்கிறது அதுல. ஆறாவது உருகுமால் அப்படிங்கிறதுல, மருவிய மாயந்தன் மாயம் நினைந்தோரே அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த மாயனுடைய மாயத்தை நினைந்து நினைந்து உருகுமால் நெஞ்சம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, எப்பொழுதுமே மறக்கப்பட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். நினைக்கப்படக்கூடிய பெருமை உடையவன் அப்படிங்கிறது போன திருவாயம்னு அர்த்தம். கடகமுக விஸ்ரம்ப விஷய, எம்பெருமான் கடக முகத்தினாலே ஆச்சாரியர் முகத்தினாலே ஆச்சாரியர்கள் முன்னிட்டு கொண்டு அவனை நாம் அனுபவிக்க முடியும், ஆச்சரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயமானது. எங்கானல் அகங்கழிவாய் அப்படின்னு, நுண்கால்கள் என்றே மேல் கிழிமீரோனு முரோடே அப்படின்னு பட்சிகளை பார்த்து, நீங்கள் எம்பெருமானோடு சேர்த்து வைத்து உங்களுடைய கால்களை என் தலைமையிலே வையுங்கள்னு ஆழ்வாரை அழகா சாதிக்கிறார். சுமஜ்ஜானிகி அடுத்ததுதான் முக்கியமானது. சுமஜ்ஜானிகி ஆச்சரியமான விராட்டியினுடைய பதியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது அறுக்கும் வினை பாசுரத்துல நாம பார்த்தோம். திருநாவை பாசுரத்துல அறுக்கும் வினையாயின அப்படின்னு அங்க மொத்தமே 10 பாசுரமே திருமால் எம்பெருமான் சிறப்பதி அந்த பெருமை அவனுக்கு, அதை சாதித்தார். அப்புறம் சித்தியுன்முக சமயா, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஏற்ற சமயத்தையும் அவனே கொடுப்பவன் அப்படிங்கிறது. மல்லிகை கமல் தென்றல் இருமாறோ அப்படின்னு, மாலையம் வந்தது மாயன் வாரான், அந்த அந்த சமயத்துல கண்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்னு அந்த அவளுடைய துடிப்புல அதை தெரிந்தது. இச்சன் அவசரம், இப்ப கடைசியில இதுல அவசரம் இச்சன், காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவன், நாம் சேரக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவன். இப்படியாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை இந்த ஒவ்வொரு திருவாயு மொழியிலுமாக இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்தது 10-ஆம் பத்து ஆரம்பம். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர், நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தவர்க்கும், தோடு நான்குடை சுரிகுடல் கமல கண்கணிவாய், காலமேகத்தை என்றி மற்றொன்றிலம் கதியே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.